ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஏடிஎஃப்எம் இந்த சேனலில் பார்த்திங்கனா எல்லா லாங்குவேஜ் மூவிஸும் ரிவியூ பண்ணுவோம் ஸோ எல்லாரும் மறக்காம சப்ஸ்கரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம இந்த படத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா டில் டெத் இந்த படம் எந்த வருஷம் ரிலீஸ் ஆயிருக்குன்னு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இந்த படத்தோட ஜேனர் என்னன்னு பார்த்திங்கன்னா த்ரில்லர் ஆக்ஷன் இந்த படத்தோட ரன்னிங் ஹவர்ஸ் பார்த்திங்கன்னா ஒன் ஹவர் டுவெண்ட்டி எயிட் மினிட்ஸ் இந்த படத்துக்கு ஐஎம்டிபி என்ன ரேட்டிங் கொடுத்துருக்குன்னு பார்த்திங்கன்னா பத்துக்கு அஞ்சு புள்ளி எட்டு கொடுத்துருக்காங்க மெட்டாக்ரிட்டிக்கு அறுபத்தாறு பெர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க ரோட்டன் டொமேட்டோஸ் எண்பத்தொம்போது பெர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க வாங்கினா அப்போ இந்த படத்தோட கதைன்னு பார்ப்போம் படத்தோட ஆரம்பத்தில் ஹீரோயின் காமிக்கிறாங்க ஹீரோயின் வந்து ஒருத்தங்கிட்ட இருக்காங்க ப்ளீஸ் இனி நம்ம இந்த மாதிரி பண்ண வேண்டாம் இதை நான் விட்றலான் இருக்கேன் எனக்கு வந்து இந்த வருஷம் ஆனிவர்சரி வேறு ப்ளீஸ் என்னை விட்டு நான் வந்து திருந்தி வரலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன் உடனே அவன் வந்துட்டு புரிஞ்சிக்க பேபி அப்படின்னு சொல்லி கிஸ் பண்ண வரான் ஆனால் ஹீரோயின் வந்து அவனை தள்ளிவிட்டு புரிஞ்சுக்க இதோடு எல்லாத்தையும் முடிச்சுக்கலாம் இன்னி வந்து நான் உன்னை பார்க்க வர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க அப்புறம் ஹீரோயின் ஹீரோவை பார்க்கறதுக்காக அவங்க ஆஃபீஸ் போகிறாங்க அவங்க ஆஃபீஸ் டேபிளில் ஒரு ஃபைல் இருக்குது அது என்ன ஃபைலுன்ட்டு ஹீரோயின் திறந்து பார்க்குறாங்க அதாவது பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஹீரோயினை வந்து ஒரு சைக்கோ கில்லர் வந்து முதுகிலேயே குத்திருப்பான் அந்த ஃபைல் தான் உடனே ஹீரோயினுக்கு வந்து ரொம்ப ஷாக் ஆகுது இது எதுக்கு இவர் எடுத்து பார்த்துட்ருக்காரு அப்படின்னு ஷாக்காவா உடனே அப்போ ஹீரோ வந்து கதவை திறந்துட்டு உள்ளே வருவார் ஹீரோயின் வந்துட்டு அந்த ஃபைலை மறப்பான் ஆனால் ஹீரோ வந்து கண்டுபிடிச்சி கேட்பார் என்னது என்னத்தை இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இது எதுக்கு நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க இது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நடந்து முடிஞ்சது இது எதுக்கு இப்போ நீங்கள் திரும்ப நோண்டிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்பா ஒன்றும் இல்லை சும்மா தான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிட்றாங்க அதுக்கப்புறம் வந்து ஹீரோ சொல்கிறான் இன்னைக்கு நீ எனக்கு பிடிச்ச செகப் கலர் ட்ரெஸ் போட்டு வருன்னு பார்த்தேன் ஆனால் நீ வந்து எனக்கு கருப்பு கலர் ட்ரெஸ் தான் போட்டு வந்திருக்க சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை போகிற வழியில மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் டின்னருக்கு போகிறாங்க போகிற வழியிலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோவுக்கு பிடிச்ச செகப் கலர் ட்ரெஸ் மாட்டிட்டு போகிறாங்க டின்னரும் சாப்பிட்றாங்க அப்போ வந்து ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆனிவர்சரி வந்து ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு வந்து ஒரு டைமண்ட் நெக்லஸை ப்ரெசென்ட் பண்ணுறாங்க ஹீரோயினே அதை போட போகும்போது இல்லை நான் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவே அந்த நெக்லஸை போட்டு விட்றாரு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டின்னர் முடிச்சதுக்கப்புறம் அந்த ஹோட்டலை விட்டு வெளியில் வந்துடுறாங்க அப்போ வந்து ஹீரோ வந்து சொல்கிறாரு உனக்கு இன்னொரு சர்ப்ரைஸ் இருக்குது உன் பாக்கெட்டை பாரு அப்படின்னு சொல்கிறார் பாக்கெட்ல வந்து ஒரு கருப்பு துணி இருக்கு உடனே அந்த கருப்பு துணி எடுத்துட்டு ஹீரோயினோட கண்ணில் கட்டிட்டு உனக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் இருக்கு வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கார்ல கூட்டிட்டு போறாரு கார்ல கூட்டிட்டு போகும்போது பாத்தீங்கன்னா ஹீரோயினால சர்ப்ரைஸ் என்ன என்னன்னு யோசிச்சுட்டே வரா ஆனாலும் அவனால் கண்டுபிடிக்க முடில அவன் ஹீரோய்கிட்ட சொல்றா இந்த மாதிரி ஸ்டூப்பிட் பண்ணிட்டு இருக்காதிங்க என் கண்கட்ட அவருங்க ப்ளீஸ் புரிஞ்சுக்கங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சான் ஆனா ஹீரோ வந்துட்டு புரிஞ்சிக்க நம்ம பக்கத்தில் வந்துட்டோம் அப்படின்னு சொல்கிறான் ஹீரோயின் வந்து பொறுமையாக இருந்து அந்த கண்கட்டை அவுத்துறா அவுத்து பார்க்கும்போது தான் தெரியுது அவங்க வந்து லேக் ஹவுஸுக்கு வந்திருக்காங்க ஓ இதுதான் அவங்க சர்ப்ரைஸா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேருமே லேக் ஹவுஸில் போய் பார்க்குறாங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து கேண்டல்ஸ் அது இதுன்னு சொல்லி அந்த வீட்டையே டெக்கரேட் பண்ணி வச்சுருக்காரு அவங்களோட அனிவர்சரிக்காக அப்புறம் வந்து ஒரு ரூம்குள்ளே போய் பார்க்குறான் அதாவது ஹீரோ ஹீரோயின் வந்து ஃபஸ்ட்டு மீட் பண்ணது ஃபஸ்ட்டு கிஸ் பண்ணது அது எல்லாம் சம்மந்தமான ஃபோட்டோவும் வச்சுருக்கான் ஸோ ஹீரோயின் வந்து ரியலி இம்ப்ரெஸ் ஆகிடுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே ட்ரிங்க்ஸ் எல்லாம் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் நைட்டு வந்து ரெண்டு பேருமே படுத்து தூங்கிடுறாங்க அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்து காலையில் ரொம்ப குளிர்துன்னு சொல்லி எழுந்திரிக்கிறான் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து பக்கத்துலேயே உட்காந்துருக்காரு அப்போ வந்து ஏங்க ரொம்புதில்லை அப்படின்னு சொல்லி கேட்குறா இப்போ ஹீரோ வந்து ஹீரோயினை பார்த்து இட்ஸ் டைம் டு வேக்கப் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருந்து ஒரு கண்ணை எடுத்து அவர் அவரே சுட்டுட்டு செத்துட்றாரு ஹீரோயினுக்கு ஒன்றுமே புரியல என்னடா இவனை இவனே சுட்டு செத்துக்கிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்துட்டு தப்பிச்சு போகலான்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேர்த்தையுமே இணைக்கிற மாதிரி ஒரு ஹேண்ட் கஃப் வந்து போட்டிருப்பான் அந்த ஹேண்ட் கஃபை வந்து ஹீரோயின் கழட்ட முயற்சி பண்ணுவான் ஆனாலும் கழட்டவே முடியாது ஸோ இப்போ ஹீரோயின் எங்கே போனாலும் ஹஸ்பண்டையும் கூடவே தூக்கிட்டு போகிற மாதிரி தான் இருக்குது ஸோ ஹீரோயின் வந்து வீடு ஃபுல்லாக தேடி பார்க்குறான் எங்கேயாவது ஏதாவது பொருள் கிடைக்குதா இந்த ஹேண்ட் கஃபர் ரிமூவ் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லி பார்க்குறான் ஆனால் எல்லாம் ஷார்ப்பான ஆப்ஜெக்ட்டுமே அவன் வந்து அதுக்கு முந்தந்த நாளே வெளியே தேடுறான் ஸோ வந்து அங்கே வந்து அந்த ஹேண்ட் கஃபர் ரிமூவ் பண்ணுற அளவுக்கு எந்த விதமான ஆப்ஜெக்ட்டுமே இல்லை ஸோ இதெல்லாம் ஒரு பிளான் போட்டு தான் பண்ணியிருக்கான் சரி வீட்டில் வேறு எங்கெங்கெல்லாம் என்னென்ன இருக்குன்னு போய் பார்க்கலான்னு சொல்லி போய் பார்க்குறான் அப்போ வந்து அவளுக்கு இன்னும் கொஞ்சம் ஷாக்காக இருக்குது அது என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா அவள் இவ்வளோ வருஷமாக கள்ள தொடர்பில் இருந்தது வந்து அவன் ஹஸ்பண்டுக்கு தெரியும் அவன் கூட எங்கெங்கே சுற்றினா அவன் கூட எங்கெங்கே போனான் அப்படிங்கிறதையெல்லாம் வந்து ஃபோட்டோ எடுத்து வச்சிருக்கான் அதெல்லாம் ஒரு ரூமில் வச்சிருக்கான் ஸோ ஹீரோயின் இதை பார்த்துட்டு ஷாக்காகிறான் ஸோ இதெல்லாம் ஒரு பிளான் தான் இவன் வேணும்னே நம்மளை மாட்ட வச்சிருக்கான் சார் கடைசியாக திருந்துற நேரத்தில் இப்படி பண்ணிட்டானே அப்படின்னு சொல்லி ஹீரோயின் வருத்தப்படுறான் அதுவும் மட்டும் இல்லாமல் ஹீரோயின் ஃபோன்லேருந்து அந்த கள்ளக்காதலனுக்கு ஒரு மெசேஜும் அனுப்பிச்சிடுறான் ஸோ கள்ளக்காதலனும் வந்துடுறான் ஸோ வந்த அவன் கேட்குறான் என்ன நீ ஹஸ்பண்டை நீயே கொண்டுட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறான் இல்லை இதுதான் நடந்தது அப்படின்னு சொல்லி ஹீரோயினும் சொல்லி புரிய வைக்கிறான் ஆனால் அதுக்கு வந்து அந்த கலக்காதலன் வந்துட்டு சொல்கிறான் இதை எதையுமே போலீஸ்காரன் நம்ப மாட்டான் உன்னை தான் கொலகாரன்னு நினைப்பாங்க அப்படின்னு சொல்லி அந்த கலக்காதலன் சொல்கிறான் உடனே ஹீரோயின் இருந்துட்டு நினச்சா நினச்சிக்கிட்டோம் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணு நான் போலீஸ்கிட்ட இங்கே என்ன நடந்ததோ அதை எல்லாத்தையுமே நான் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்கிறான் உடனே அந்த கள்ளக்காதலன்னு சொல்கிறான் சரி என் ஃபோன் கார்ல தான் இருக்கு நான் போய் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் போகிறான் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா தூரத்தில் வந்து ஒரு கார் வந்துட்டு அந்த கார் வந்து இவங்க இடத்துக்கு தான் வருது ஸோ வந்தோடனே அவன் வந்து சொல்றான் நீ போய் உள்ளே போய் கதவை சாத்திக்க என்ன ஆனாலும் நீ வெளியில் வராத நான் இவங்களை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவனும் சொல்லிடுறான் ஸோ ஹீரோயினும் வெளியில் போய் கதவை சாத்திக்கிறான் இப்போ வந்து அவன் வீட்டுக்கு வெளியில் நிற்கிறான் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த காரில் வந்து ஒருத்தன் இறங்கி வந்து இங்கே பிளம்பர் சர்வீஸ் பண்ண சொல்லி கூப்பிட்டுருந்தாங்க சரின்னு சொல்லிட்டு தான் வந்தேன் அவங்க எல்லாம் இப்போ எங்கே அப்படின்னு சொல்லி கேட்குறான் உடனே அவங்க வந்துட்டு அவங்க இங்கே இல்லை நீ கிளம்பு அப்படின்னு சொன்னாங்க இல்லை நான் ப்ளம்மர் சர்வீஸ் பார்த்துட்டு தான் போவேன் அப்படின்னு சொல்கிறான் உடனே அவன் வந்துட்டு எத்தனை ரூபா பேசியிருந்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான் இரநூறு டாலர் பேசியிருந்தாங்க அப்படின்னு சொல்கிறான் உடனே வந்துட்டு இவன் இரநூத்தம்பது டாலர் கொடுத்து நீ கிளம்பு அப்படின்னு சொல்கிறான் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த காரில் இன்னொருத்தன் இறங்கி வரான் அப்போ வந்து திடீர்னு இவனை குத்தி கொன்றுட்டு வீட்டுக்குள்ளே போயிடுறான் ஸோ இதெல்லாம் ஹீரோயின் பார்த்துட்டுருக்கான் ஆனால் அந்த வீட்டுக்குள்ளே வந்து ஹீரோயின் இருக்கிறது யாருக்குமே தெரியாது குத்தி கொண்டவனையுமே அங்கே வந்து வீட்டுக்குள்ளே வந்து பார்க்குறேன் அந்த இடத்துல வந்து ஒரு லாக்கர் இருக்குது ஸோ இந்த லாக்கருக்குள்ளே டைமண்ட்ஸ் எல்லாம் இருக்கும் அந்த டைமண்ட்ஸை எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுக்கிறாங்க இவங்க ரெண்டு பேரும் இங்கே வரதுக்கு காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா அதுவும் இவன் ஹஸ்பண்ட் தான் இவங்க அவள் ஹஸ்பண்ட் இவளோட கள்ளக்காதல கூப்பிட்டதும் இல்லாமல் அந்த சைக்கோ கில்லரையும் கூப்பிட்ருப்பான் அதனால தான் இந்த சைக்கோ கில்லர் வந்திருப்பான் இந்த சைக்கோ கில்லர் வீட்டுக்குள்ளே வந்தவனையுமே ஒரு லாக்கரை பார்க்குறான் அந்த லாக்கரில் வந்து டைமண்ட் இருக்குன்னு அவன் நினச்சிக்கிறான் ஸோ அந்த லாக்கரை திறக்கணும்னா ஃபிங்கர் பிரிண்ட் வேணும் ஃபிங்கர் பிரிண்ட் வேணும்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று அந்த ஹஸ்பண்ட் கிடைக்கணும் இல்லாட்டி இந்த ஹீரோயின் கிடைக்கணும் இவங்க ரெண்டு பேரத்தில் யாராவது ஒருத்தவங்க கிடைச்சாதான் அந்த லாக்கரை ஓப்பன் பண்ண முடியும் ஸோ அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஹீரோயினையும் அவங்க ஹஸ்பண்டையும் தேட ஆரம்பிக்கிறாங்க கடைசியில் ஹீரோயின் அவங்க ரெண்டு பேர்த்துக்கிட்ட இருந்தும் தப்பிச்சாங்களா இல்லையா அப்படிங்கிறதான் இந்த படத்தோட கதை இந்த படத்தில் ஒவ்வொரு செகண்டும் விறுவிறுப்பாக போயிருக்கும் ஸோ எல்லோரும் மறக்காமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் அண்ட் subscribe பண்ணுங்க